வணக்கம் நண்பா. லாக்டவுன்லாம் பயங்கர சிறப்பாக போயிட்டு இருக்கு, எல்லாருமே ஜாலியாக இருக்கும். இன்னொரு 7-8 நாள் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம எல்லாருமே நார்மல் லைஃபுக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு ஐயோ நம்ம அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஜாலியாக அனுபவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எதையும் விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி ஜாலியாக இருந்துக்கோங்க. இந்த லாக்டவுன் டேஸில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது விஷயத்தை கற்றுட்டு இருந்திருப்பீங்க, நிறைய பழைய நியூஸ் பேப்பர்ஸ் நிறைய பேர் உட்காந்து படிச்சிருப்பீங்க, நிறைய சைபர் தமிழ் வீடியோஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு ரகம் இருக்கு, கேம்ஸ். காலையில் எந்திரிச்சா கேம்ஸ், பாத்ரூம் போறப்போ கேம்ஸ், நைட்டு தூங்குற வரைக்கும் கேம்ஸ், எப்பவுமே கேம்ஸ் தான். நான் சொன்ன இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் இந்த லாக்டவுனால இப்படி மாறி போனவங்க. லாக்டவுன் இவங்களை இப்படி மாத்திருச்சு, இல்லைனா இவங்களோட நார்மல் லைஃபை இவங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, காலேஜுக்கு போறவங்க காலேஜ் போயிருப்பாங்க, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். இன்னும் சில பேர் இருக்காங்க லாக்டவுன் டேஸ்லயும் கேம்ஸ், லாக்டவுன் இல்லாதப்பவும் கேம்ஸ், அதாவது கேமர்ஸ். கேமர்ஸ் ஆகிறது அவ்வளோ பெரிய தப்பான விஷயம்லாம் கிடையாது. இந்தியாவில் டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு, ஒரு ப்ரொஃபஷனல் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேமர்ஸா மாறிட்டு இருக்காங்க. நிறைய கேமர்ஸ் இதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவலுக்கு கொண்டு போறாங்க. ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா தூங்க மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஸோ சூரிய வெளிச்சம் இவங்க உடம்புல பட்டு பல நாள் ஆயிருக்கும். இந்த மாதிரியும் சில கேமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல ஏன் நம்மளோட தமிழ்நாட்டில் கூட இருக்காங்க. இது மாதிரியே இருந்தா இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்? நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் பல பேர்த்து கூட கொலாபரேட் பண்ணி இதை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹெல்த்தை கேர் பண்ணாத கேமர்ஸ் என்ன ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டடி. இவங்க பண்ண ஸ்டடியில கேமர்ஸோட நிலைமை கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமிங் என்னதான் ஒரு புது கரியரா இருந்தாலும் நிறைய earn பண்றாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா earnings கம்மி தான். வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேமிங்கை மட்டுமே விளையாண்டு கேமிங் மட்டுமே பண்ணி ஏகப்பட்ட லட்சங்களை பாத்தீங்க அப்படின்னா earn பண்ணிட்டு இருக்காங்க. 2040ல ஒரு நார்மல் ரெகுலர் ப்ரொஃபஷனலான கேமர் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த இமேஜை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கு. நானே பார்த்து ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு இருக்கு வைரல்லாம் வெளியே வந்து நடம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இறங்கி கூணெல்லாம் உளுந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு மிருகம் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறாங்க அந்த மனுஷங்க, அதாவது 2040ல இருக்க போற கேமர்ஸ். கேம்ஸ் விளாண்டு 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 ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே அப்படியே ஒரு கருவளையமே உண்டாயிருக்கு. ஸோ ஃபுல் ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா அலர்ஜி ஆயிட்டு, ஸோ ஒரு ஸ்கின்னே பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு மனுஷனோட ஸ்கின் மாதிரி இல்லை, ரொம்ப லைட்டா ரொம்ப பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்டா இருக்கிறாங்க. அந்த ஒயிட்ல ஃபுல்லாவே கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா குத்து குத்தா இருக்கு. ஹெட்ஃபோன்ஸ் அதிகமா மண்டைக்கு மேல யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த ஸ்கல்லோட ஷேப்பே அந்த மண்டையோட்டோட ஷேப்பே பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் மாதிரி மாறி போயிருக்கு. சூரிய வெளிச்சம் மேல படாம விட்டமின் டி கிடைக்காம, சூரிய வெளிச்சம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லியுமே அட்லீஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 நிமிஷம் சூரிய வெளிச்சம் நம்ம மேல படணும். படல அப்படின்னா கண்டிப்பா ஸ்கின் டிசீஸ் வர சான்சஸ் இருக்கு. ஸோ வெளியவே போகாம இந்த கேம்ஸ் மட்டுமே வளர்ற இந்த கேமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் படாம மண்டை பூரா சொட்ட விழுந்துருச்சு, ஸ்கின் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அலர்ஜியானது காரணமும் இந்த விட்டமின் டி தான். பாடி ஷேப் இந்த கழுத்தெல்லாம் மாறி போனதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஒழுங்கான போஸ்டர்ல உட்காராதனால தான். ஸோ நார்மலா ஒரு கேமர் ஆகட்டும் இல்ல எடிட்டிங் பண்றவங்க கூட நான் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த சேர்ல அப்படியே சாஞ்சு இந்த இடமெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி அமுக்கி தான் உட்காருவேன். ஸோ ஏதோ ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா கூட ஓகே. இந்த கேம் வளர்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல மணி நேரம் கையை பாத்தீங்க அப்படின்னா இப்படி தாங்கள வச்சுட்டு விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த மாறி மாறி பாத்தீங்க அப்படின்னா போஸ்டர்ஸ் மாறி மாறி உட்கார்ந்து விளையாடுவாங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டாங்கன்னா பரவாயில்ல, பல வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அப்படி விளையாண்டு விளையாண்டு அவங்களோட மொத்த பாடி மாறி போயிருச்சு. இப்பவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல பல யங்ஸ்டர்ஸ்க்கு கண் பார்வை மங்கி போயிருச்சு. அதிகமா டிஸ்பிளேஸ் பாக்குறனால அந்த ப்ளூ லைட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கறனால பல பேருக்கு கண் மங்கி போயிருச்சு. இதே இந்த ஷூட்டிங் கேம் அதிகமா விளாடுறாங்க பாருங்க, நிறைய பப்ஜி விளாடுறவங்க ஃப்ரீ ஃபயர் விளாடுறவங்க இவங்க கிட்ட ஒரு இமேஜை காட்டி இந்த இமேஜை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஜூம் பண்ணி தான் பார்ப்பான். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அதிகமா ஷூட்டிங் கேம் விளாடுறவங்க ஜூம் பண்ணி தான் பார்ப்பாங்க, நார்மலா நம்மள மாதிரி இப்படி பார்க்க மாட்டாங்க. எந்த கேமர்ஸா இருந்தாலும் இப்பவே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கண்ணில் எப்பவுமே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். கண்ணு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கு, அவனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெறும் பப்ஜி வெறும் மொபைல தான் விளாடுவான். பப்ஜியோட கண்ட்ரோல்ஸ் இந்த சொரி சரங்க வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்துட்டு பப்ஜியோட கண்ட்ரோல்ஸ் வச்சிருப்பான். இப்படி 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 எப்படியுமே எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இப்படி இப்படி தான் இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி விளாண்டு விளாண்டு அவன் கண்ணும் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் கையும் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஆயிரும் நினைக்கிறேன். இப்பவே ஒரு சில கேமர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைட்டா கூணு வந்து தொப்ப போட்ட மாதிரி இருக்கும். ஸோ லைட்டா இங்க இப்படி இருக்கும், இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி தூக்குன மாதிரி இருக்கும். எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெடியா நிக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது, ஏன்னா போஸ்டர் மாறி மாறி உட்கார்றனால இவங்க இப்படி மாறிட்டு இருக்காங்க. இப்படியே ஃபாலோ பண்ணிருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி 2040ல இவங்க சொன்ன மாதிரி நேஷனல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இந்த கேம் வளர பல பேர்த்தோட தாட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே கேமிங் குள்ளதான் இருக்கும். எப்பவுமே கேம் பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. நம்ம நார்மலா
சிம்பிளா பேசினாலே பாத்தீங்க அப்படின்னா 10 வார்த்தைக்கு 4 வார்த்தை கண்டிப்பா அந்த கேம் பத்தி வரும், பப்ஜினா பப்ஜி பத்தி வரும், இல்ல வேற ஏதாவது கேம்ஸ் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலாவும் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இந்த கேமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பல மணி நேரம் உட்காருவாங்க. ஸ்ட்ரீமர்ஸ் நம்ம பார்த்தாலே தொடர்ந்து 14 மணி நேரம் 20 மணி நேரம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உட்கார்ந்தே ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. உட்கார்ந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ சிப்ஸ் போட்டு நல்லா நொறுக்குவாங்க, சாப்பாடு தண்ணி எல்லாமே உட்கார்ற இடத்துலயே வந்துடும். சோ இந்த மாதிரி உட்கார்ற இடத்துலயே உட்கார்ந்து 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 வேலை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு 50 வருஷம் நம்ம வாழ போறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆயுஸ் பாத்தீங்க அப்படின்னா 15 வருஷம் ஆண்டவன் குறைச்சிருவான், 35 வருஷம் தான் பாத்தீங்க அப்படின்னா வாழ்வாங்க நார்மலா உட்கார்றவங்களே. இந்த கேமர்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்றனால கண்டிப்பா இவங்களோட ஆயுஸ் பாத்தீங்க அப்படின்னா குறையும். கேம்ஸ் நமக்கு வேணும் தான் இல்லைன்னு சொல்லல, கேம்ஸ் விளாண்டா காசு கிடைக்கதே ஒரு சைடு. சோ இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வளர்ந்து வர ப்ரொஃபஷனலா மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் உங்களோட ஹெல்த் மேலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்குங்க, நல்ல போஸ்டர்ல உட்காருங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, தயவு செஞ்சு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அதிகமா உட்காந்து நொறுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதிக நேரம் ஸ்ட்ரீம் பண்றீங்க, அதிக நேரமா ஒரு டிஸ்பிளே பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா யூவி ரேஸ் தடுக்கிறதுக்காக நிறைய ஸ்பெக்ஸ் இருக்கு, அதை வாங்கி போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி மாறி போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க தூரமா நடந்து வந்தாலே மக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயந்து பீதியில ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க, ஏலியன் வருது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறமா. இந்த முதல்ல பள்ளி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் ஜென்ரேஷன் டெவலப் பண்ணி இப்படி ஆச்சு. சோ அதே மாதிரி மனுஷனும் மாறிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் லைட்டா மனசுக்குள்ள இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்க எந்த கேம் விளாடுவீங்க, பப்ஜியா ஃப்ரீ ஃபயரா வேற எந்த கேமுக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க எதை ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க, இப்போ ரீசென்ட் டேஸா வேற என்னெல்லாம் கேம்ஸ் எல்லாம் விளாடுறீங்க, இந்த லாக்டவுனுக்காக சில கேம்ஸ் உருவாயிருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க உருவாயிருந்தீங்க அப்படின்னா எந்த கேம் விளாடுறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரீமரா அப்படிங்கறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கேமரோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரீமரோ யாராவது இருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் கேம் 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 கேம்ட்டு, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்க பார்க்கட்டும் இப்படி எல்லாம் ஆக போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் பாத்தீங்க ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.